தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த அரங்கம் எல்லாம் பொங்கி தழும்பி பூரணமாய் நிறைந்து நிற்கின்ற என் உடன்பிறவா சகோதரர்களே, சகோதரிகளே, கோவை என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருகிறது கோவை தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி. கொங்கு மண்டலத்தோடு இரண்டர கரந்த கல்லூரிகளில் முதன்மையான கல்லூரி. தமிழ் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காலத்தில், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்தில், தமிழை வளர்ப்பதிலேயே முதல் தொழிலாக கொண்டு இயங்குகிற ஒரு கல்லூரி என்ற பெருமைக்குரிய கல்லூரியில் செயலராக இருந்து இந்த கல்லூரியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தவத்திரு சாந்தலிங்க மருதாசலார் அடிகளார் அவர்களையும், இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களையும் வேடையிலே வீற்றிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பெயருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் பழிவன்பான வணக்கங்கள். வெளிச்சம் தொலைக்காட்சி நிறுவனமும் கோவை தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் இணைந்து ஒரு அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற நம்மிடம் இருக்க வேண்டியது உழைப்பா நடிப்பா என்ற கேள்வியை இந்த அரங்கம் எழுப்பியிருக்கிறது. இதிலே எட்டு அறிஞர் பெருமக்கள் வாதிட வந்திருக்கிறார்கள். இவர்களினுடைய அறிவுபூர்வமான வாதத்திற்கு பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை குப்புற படுக்க வேண்டும், பிறகு அந்த குழந்தை தவந்து வர வேண்டும், ஆ ஓ என்று மொழி ஓசை எழுப்பி அது மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு நடக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை என்று சொல்லுவோம். அதை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை நோஞ்சான் குழந்தை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அதே போல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நகர வேண்டும், நகர வேண்டும் என்று சொன்னால், தாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்று சொன்னால், தனக்கான திட்டமிடுதலை தீட்டி அதன் பாதையிலே நாம் பயணித்தால்தான் வரலாற்று புத்தகங்களிலே நாம் இடம்பெற்று நம் வாழ்க்கை வரலாற்றை மற்றவர்கள் வாசிப்பார்கள் என்பதற்கு நமக்கு முன்னே வாழ்ந்த சாதனையாளர்கள் நமக்கு நிரூபித்து சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது உழைத்தால்தான் நாம் வெளியே தெரிய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், நயவஞ்சகர்கள் சூழ்ந்த உலகம். நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்மை கீழே தள்ளிவிட்டு நாம் முன்னுக்கு வருவதற்கு மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஊருடன் கூடி வாழ வேண்டும் என்று சொல்வதை போல மற்றவர்களோடு நடிக்க வேண்டும். நடித்தால்தான் இந்த உலகத்தில் நாம் பயணிக்க முடியும் என்று தோன்றுகிற போது, கொஞ்சம் நடிக்கவும், எனக்கு நடித்தால்தான் வெற்றி அடைய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த பெருமக்கள் இதில் ஏதாவது ஒன்றுதான் இதில் வேண்டும் என்று பேசுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டியது கடின உழைப்பே என்று பேசுவதற்காக உங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவி, கோவை தீனம்பாளையத்தைச் சேர்ந்த தமிழ் மாமணி டாக்டர் கா புவனாஜீவானந்தம் அம்மா அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். அவங்க உங்க கல்லூரியில படிக்கும் போது இலக்கிய மன்ற செயலாளராக இருந்து இந்த கல்லூரிக்கு அன்றைக்கு தமிழ் பரப்பிய அத்தனை சான்றோர் பெருமக்களையும் இந்த கல்லூரியிலே தமிழ் மனம் வீச செய்த பெருமைக்குரியவர், இன்றைக்கு நல்லாசிரியர் விருது பெற்று கோவை மாநகரம் கல்வித்துறை முழுமைக்கும் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னார். அவர் தன்னுடைய கல்லூரி காலங்களிலே உழைத்த கடின உழைப்பு தான் அவங்க ரொம்ப தெளிவா வாதிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கணக்காளர் காயத்ரி அவங்க கோவையிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்க உழைப்புந்தாமா பேசணும்னு சொன்னோன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அண்ணா ஓடாத கடிகாரத்தை எப்படி ஒதுக்கி வைப்போமோ அதே மாதிரி உழைக்காத மனிதர்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க மனநல மருத்துவர் டாக்டர் பத்மாவதி அம்மா, அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவங்க கிட்ட இந்த தலைப்பை சொன்னோன்னு அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, தம்பி 3 மணிக்கு எழுந்தா அவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்தா அவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்தா அவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்தா அவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்தா அவன் எரும தம்பி, அவனை மனுஷனாவே சேர்க்க முடியாது.
யாரு ஒருத்தவங்க சுறுசுறுப்பா காலையிலேயே எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க தான் சாதிக்க முடியுது. அதுக்கு முதல்ல ஒருத்தன் நேரத்திலேயே எந்திரிக்கணும்னா உழைப்பு இருக்கணும்னு அந்த மாதிரி ரொம்ப தெளிவா உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க பொறியாளர் சதீஷ்குமார், அவங்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம்னு சொல்றவங்க கிட்ட கம்முன்னு, வேலைக்கு போறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடிப்பு அப்படின்னு பேசுறதுக்காக கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர் லெனின் அவங்களை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது, சிந்து பாத்து கதை மாதிரி போயிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு வீட்டுல ரெண்டே கண்டிஷன்ங்க, பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பமா இருக்கணும். அது என்னப்பா பிக்கல், அது என்னப்பா பிடுங்கல்னு கேட்டேன். பிக்கல்னா நாத்தனாரா, பிடுங்கல்னா மாமியாரா. அதனால இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு வெற்றிகரமா வாழணும்னா நடிக்கணும் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க கல்லூரியுடைய தமிழ் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் அர்ஜுன் அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருனா, ஒண்ணு இல்லைன்னா வகுப்புலயே படிக்கிற பசங்களை தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்தும் போது போர்டையே பார்த்துக்கிட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு நடிக்கிறானுங்க பாருங்கண்ணா, அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களேண்ணே. வகுப்புலயே நடிக்கிறவங்களுக்கு தான் காலம்னா, அப்ப வாழ்க்கையின் நடிக்கிறவங்களுக்கு தானே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு, என்ன பேசுவாரோ. அதுக்கப்புறம் வழக்கறிஞர் தேன்மொழி அக்கா அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம், கோவையிலிருந்து வந்திருக்கிறாங்க. கோவை மகளிர் நீதிமன்றத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவி தேன்மொழி அக்கா அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு படித்த பசங்க எல்லாம் சிங்கிள் டீ கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களே, நடிச்சா இந்த நாடே கிடைக்குது, அப்ப நடிப்பு தானே தேவைன்னு அக்கா வந்து உட்கார்ந்துருக்காங்க பெத்தா. அதுக்கப்புறம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க அருள் ஆல்பர்ட் வில்லியம்ஸ், அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அவரே என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருத்தத்தோட வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வேற கல்யாணம் ஆக போகுது அடுத்த மாசம். அவர் இப்பவே சொல்றாருங்க, அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, பொய் சொல்லாத பொண்டாட்டி கிட்ட புருஷன் வாழ முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்போ வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய நம்மிடம் இருக்க வேண்டியது உழைப்பே என்ற அணி தொடங்குகிறது.